இன்னைக்கு சூப்பராக டேஸ்டாக ஒரு வெஜ் மஞ்சூரியன் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டைக்காசு ஒன்று எடுத்து அதை நல்லா தூள் தூளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி கேரட் ரெண்டு எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டு கேப்சிகம் ஒன்று எடுத்து அதையும் நல்லா குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனியன் ஒன்று எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதுக்கப்புறம் குறுக்க குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு பூண்டு அஞ்சாறு பல்லு எடுத்து அதையும் நல்லா தூளாக நறுக்கிக்கிறேன். ஒரு பவுலை எடுத்து வச்சு நம்ம தூளாக கட் பண்ண முட்டைக்கோசையும் கட் பண்ண கேரட்டு கட் பண்ண கேப்சிகம் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவு மைதா மூணு ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். நம்ம கலந்து வச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தனி வாணல்ல கொஞ்சமா ஆயில் விட்டு நம்ம தூளா கட் பண்ண பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதோட தூளா கட் பண்ண கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தையும் போட்டு வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து கலந்துக்கிறேன். அதோட ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸ் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுல்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அதில் ஊற்றி கிண்டி விட்டுக்கிறேன். தேவைப்பட்டா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மஞ்சூரியன் எடுத்து இதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மேலே எள்ளு தூவி விட்டுக்கிறேன். இது ஒரு பிளேட்டிங்கில் வச்சு அது மேலேயும் கொஞ்சம் எள்ளு தூவி பார்த்தா நமக்கு சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் ரெடி. இதை டேஸ்ட் பண்ணிடலாம். வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது.